என்றால் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா பிள்ளைக்கள் மூக்குத்தையும் நிறமா money।
ஆண்டு வாழ்க. அஞ்சாத வீரமலருக்கு முன்றமல ஆடி வர்ற வெண்பல் தோகை பாடி வர்ற மலகரவியே இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்னும் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி எப்படிலாம் இருந்துட்டு நீங்க இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும் என்காக கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்போல் பதிலளிப்பீரா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தது எனது வள்ளுவர் பிறந்தங்க சொன்ன போல தாங்கள் கேட்க வேண்டும் இனிமையாக சொற்களால் நானும் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நானும் உங்களை பார்த்து ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கேன். ஆக இருவருடைய ஆசையை தற்போது நிவர்த்தி செய்யாக வேண்டும். என்றால் இருந்தே புரோஜனம் கிடையாது. தாயா நினைச்சு ஒரு விதத்துல ஆசை இருக்கும், தங்கையா நினைச்சு ஒரு இடத்துல ஆசை இருக்கும். இல்ல இந்த பெண்ணை பார்த்தே முள்ளு வெளிகள் விழுந்துடாத போற பொசிஷனே சரியில்லையே. இந்த இடத்துல உங்களை பார்த்தோம்னு எனக்கு எப்பேற்பட்ட ஆசை தெரியுங்களா? ஆசைகளை இருந்துட்டாலும் இந்த இடத்துல பேரின்ப ஆசை, பத்தி மார்க்கமான சில விஷயங்களை உங்களிடத்துல உரையாட வேண்டும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையை தவறு நிவர்த்தி செய்வி. நானும் வாசை வேர்த்த முடிவதிலும் பக்தி மார்க்கமாக பேரின்பமாக பேச வேண்டும் என்று எனக்கும் ஒரு ஆசை நிறைவேற்றே. ஆனா என்னுடைய ஆசை நீங்க நிறைவேற்றணும் கண்டிப்பா. ஏன்னா சொல்லுக சொல்ல பிரிதோர் சொல் அச்சொல்லை வெள்ளும் சொல்கின் மையறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாகாது, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில நன்மை இருக்கணும். சபையிருந்து ஆழமறிந்து சிந்தித்து செயலிருந்து பேசப்பட்டு சொல்லி பேச்சுக்குன்னு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்கா. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சா இருக்கணும். சும்மா வெட்டி பேச்சு வீண் பேச்சு என்ற இடத்துக்கு செல்லாமல் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கிற மாதிரி இடத்துல நம்மளோட உரையாடல் சொல்லுங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா மண்டபிலி கற்கண்டு மொழிமா நிறைந்திருக்காது. ஒரு சில செல்வங்கள் இல்லாம இருக்கும். அப்ப தன் நாட்டுக்கு எந்த செல்வங்கள் இல்லையோ, எந்த பொருள் இல்லையோ, அந்த செல்வத்தை அந்த பொருளை எந்த நாட்டில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாட்டிடமிருந்து தன் நாட்டுக்காக பற்றி தன் நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும். அப்படி பெருமை மிகுந்த நாடாக இருக்க வேண்டும்.
ஆனா இந்த இடத்துல உங்க நாடு கருப்பு தின்ன கூலி கொடுத்த நாடு அதான் தொண்டை நாடு மேல்கே பவளமலை வேங்கடம் நேர்வடு காஸ்குபதி அணிகளுக்கு தல்கேப்பனாகம் திகழ்வது காலம் இது என்ன நாட்டின் பெருமைகள் உள்ள இடம் அப்படிங்களா இந்த நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க காவலுக்கு வந்திருக்கேன் காவல்னா திணைக்கு ஏன் வீட்டுல வேற ஆளே கிடையாதா ஏன் நான் வந்தனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல ஒரு பாக்குன்ற பொழுது பருவமடைந்த பெண்ணாக இருக்கின்றீங்களே நீங்க வந்திருக்கீங்களே இந்த காவலுக்கு பருவமடைந்த பெண்கள் தான் காவலுக்கு வரணும் ஏன் உங்க வீட்டுல அண்ணன் தம்பி கிடையாது அதன்னா என்ன ஏன் பருவமடையாத பெண்கள் வந்து காவல் வந்தா காவல் வைக்க முடியாதா எங்க குல விளக்கம் ஆண்கள் எல்லாம் முழுது பயிரிடுவதும் வேட்டைகள் ஆடுவதும் பருவமடைந்த பெண்கள் எல்லாம் காவலுக்கு செல்வதும் என்ன விளக்கம் குல விளக்கம்னா நமக்கு முன்னாடி யாராவது காவலுக்கு வந்திருக்கணும் இல்லன்னா தொண்டு தொட்டு தன்னுடைய பரம்பரையில காவலுக்கு வரணும் அப்பதா குல வழக்கம்னு சொல்லலாம் ஆமா பெண்ணுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஆமா உங்களுக்கு முன்னாடி இந்த நடத்துக்கு யார் வந்தா வந்திருக்காங்களே யார் வந்தானே கேட்டேன் உங்க அத்தையா இங்க வரல பக்கத்து இடத்துக்கு வந்திருக்கா அத்தை பேர் என்ன செஞ்சி லட்சுமி எதுக்கு வந்தாங்க காவலுக்கு இந்த நிலத்துக்கு முல்லை நிலத்துக்கு முல்லை நிலத்துக்கு காவலுக்கு போனவங்க முழுமையா காவல் காத்துட்டாளா காவல் காத்துறதால தான் எம்பெருமான் மகாவிஷ்ணுவே நரசிங்கம் அவதாரம் எடுத்து வந்த பெருமாளை திருமணம் செய்து கொண்டு சென்றாளே காவலுக்கு போகல காவல் போனாங்க காதலுக்கு போனதனால தான் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்தார்கள் அங்க போனதே கல்யாணம் பண்றதுக்காக தான் மனசுக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கிடுவோம் சரி இப்ப நீங்க காவலுக்கு தான் வந்திருக்கீங்க ஆமா இப்ப உங்க பாட்டி சஞ்சலட்சுமி காவலுக்கு போனாங்க அத்தை அத்தையா சில பேர் பாட்டிங்கறீங்க சில பேர் அத்தைங்கறீங்க எது உண்மைங்கறது தெரியல அப்பாவோட கூட பிறந்தவளோ உறவு முறை ஆக அவங்க காவலுக்கு போய் அந்த முல்லை நிலத்தூரி கடவுளாகப்பட்ட பெருமாளை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க இப்ப இது என்ன நிலம் குறிஞ்சி இந்த குறிஞ்சி நிலத்தூரி கடவுள் யாரு வேலன் வேளன் கந்தன் அப்புறம் கடம்பன் குகன் சிவகுருநாதன் எவ்வளவு பேர் சண்முகா சரவணா இப்படி நிறைய பேர் நிறைய பேர்கள் உண்டு இப்ப நீங்களும் காவலுக்கு வந்த நீங்க உங்க அத்தை கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி இந்த நிலத்தூரிய கடவுளாகப்பட்ட கந்தனை முருகப்பெருமானை படையப்பாவை எதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்களா இல்ல படையப்பன் கேளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்துட்டு போட்டோம் அதனால எனக்கு இந்த படையப்பன் வேணாம் அப்படி ஒரு எண்ணம் இல்ல அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது கிடையாது கையில என்ன வச்சிருக்கீங்க கவன் வச்சிருக்கீங்க ஏதோ வச்சு என்ன பண்றீங்க ஆளோளம் சோவென்று வரக்கூடிய பறவைகள் எல்லாம் முதட்டி கொண்டே இருக்கிறேன் சோ என்று வார்த்தையால சொல்லி விரட்டினபோது கையில இது எதுக்குமா இன்னைக்கு விரட்டல எல்லாத்தையும் பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கேன் தூங்க வச்சிருக்கீங்களா எவ்வளவு தூக்கம் பாவம் அலுப்புல வேலை வந்த அலுப்புல அம்பு தூங்கிட்டு இருக்காங்க வடமாடு பார்த்து அலுப்புல தூங்க சரிங்க காவல்காக்கிறது சிறப்பான முறையில காவலுக்கு இந்த காவலை முழுமையா காத்திருவீங்களா காத்திரலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு எள்ளும் திணை எத்தனை நாள் 70 நாள் நீங்க வந்து எத்தனை நாள் இதோட அறுவடை நாள் பறவை நடந்தது மன்னால் இந்த இடத்தில் நாங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த இடம் யாருக்கு சொந்தம் தர்மம் எப்படி நிலைக்கும் என்பதுக்காக போர் நடந்தது சூரனுக்கும் இங்க சுப்பிரமணிய கடவுளுக்கும் போர் நடந்தது
அது எதனால்? அவன் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக நடந்தது. தேவாசுர போர் நடந்தது. யார் இவரத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் என்று நிலைநாட்ட வென்பதற்காக. அதான் சேர செங்கோட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் போர் நடந்தது. எதனால்? தன்னுடைய தாய்க்காக இங்க கோயில் எழுப்பும் பொழுது அவன் தலை மீது கல்லெடுத்து கொண்டு வந்து கெட்டினானா, அவனே கொண்டு வர சொல்லி, அதனால அங்கேயும் போர் நடந்தது. இப்படி காரணங்கள் நிறைய இருக்கு. ஆக போர் நடப்பதெல்லாம் எதற்காக? ஒன்றை அடைய வேண்டிய என்பதற்காக நடத்தக்கூடிய போர். மகாபாரத போர் நடந்துச்சுங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, கேட்டீங்க. சீதையை மீட்டு வருவதற்காக இங்க போர் நடந்தது 18 மாதங்கள். ராமனுக்கு ராவணேஸ்வரருக்கும் நடந்த போர் வந்து கொஞ்ச நாள் தான். அதன் வரைக்கும் சேனை படைகளும் மாநில படைகள் தான் முதல்ல மோதிக்கொண்டன. இதான் போர் நடந்த காரணம். சீதையை மீட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அங்க இருந்தது உண்மையான சீதையா? மண்ணில் இருந்து சிதைக்கப்பட்டால் அதனால சீதை என்ற பேர் அவளுக்கு உருவாக காரணம். ஏன்னா 14 வருடம் வனவாசம் போனாங்க. யார் யாரு? ராமன், லட்சுமணன், சீதை. சீதையும் கூட போனாங்க. அங்கே போய் எந்த இடத்துல தங்கியிருந்தாங்க பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய இடத்துல தங்கியிருக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தது யார் தெரியுமா? சூர்ப்பனகை என்ற பெண்ணாக பட்டவள் வந்தாள். அங்கே பார்க்கின்ற பொழுது இரண்டு ஆண்கள் அற்புதமாக அழகான ஆண்களாக இருந்தாங்க. அவங்கள பார்த்தவனே அவள் மோகம் கொண்டாள். இவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா தன்னுடைய கணவனை கொன்றது யாருனா ராமேஸ்வரன். அப்படின்னு அரக்கியான பெண்ணு அழகான பெண்ணாக உருவமாறி ராமரிடத்துல போய் கேட்க ராமர் பார்த்தார் இல்லமா இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன பார்த்து ஆசை போடுவது தவறு அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. பிடிவாதம் செய்தால், பிடிவாதம் செய்த அந்த பெண்ணை, சரி நம்ம அதிகமா கோபப்பட மாட்டோம், நமக்கு கோபத்தோடு அதிகமா கோபப்படக்கூடிய நம்ம தம்பி லட்சுமணன், அவன் அனுப்பி வைப்போம், நம்ம லட்சுமன் அனுப்பி வைப்போம். அடே லட்சுமணா, என் தம்பி இருக்கான், அவனை போய் பாருன்னு சொன்ன உடனே அதே சூர்ப்பனகை அங்கே லட்சுமணனை போய் பார்க்க, நீயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்களே, அங்க போய் கேட்டாலும் மாட்டேங்கிறாங்க, நீங்களா கல்யாணம் பாருங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அண்ணவரும் திருமணமானவர் தான். அப்ப நினைத்தான், ஆக நம்ம அண்ணன் தான் இங்க அனுப்பி விட்டுருக்காரு, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்காத அந்த வெண்ணாகப்பட்டவரை கொங்கை மூக்கை கூந்தல் அறுத்து விட்டு அனுப்பி விட்டான். அப்ப அந்த கோபத்துல போய் சொன்ன உடனேதான் ராவணேஸ்வரன் இடத்துல போய் சொல்கின்றார், அழகான ஒரு பெண்மணி இருக்கு அவர் வனத்துல, அவளை நீ இந்த இடத்துல கட்டியா இந்த அரண்மனையில வச்சுக்கிட்டா அழகான மகாராணியா வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னு இவ தூண்டி விட. ஏன்னா பெயர்க்கனே பெண்மவன் கொண்டவன் ராவணனாகப்பட்டவர். அப்பதான் காட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப அழகா இருக்கா. அவன் பக்கத்துல இருந்து சாமியார் பையங்க இருக்காங்க. இங்க பாருங்க என்ன சாமியார் பையன். ராமனும் லட்சுமணனும் என்ன கோலத்துல போனாங்க? மறு ஊர் தரித்து தான் போனாங்க. பாக்க எப்படி தெரிஞ்சாங்க? அதனால சாமியார் குறியிலோ அழகா இருக்கா இந்த அழகான பெண்ணாகப்பட்டல அந்த காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய இடம் நம்மளுடைய இடத்துல இருந்தா உனக்கு ரொம்ப செல்வம் அழகா. அந்த பெண்ணை எப்படியாவது உனக்கு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி போனேனே. ஆனா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை இப்படி மானபங்கப்படுத்தி விட்டு அனுப்பி விட்டார்கள். அப்படின்னு அண்ணன் இடத்துல போய் யானை தகவலை சொல்லிவிட்டான். அப்ப ராமேஸ்வரனாகப்பட்டவன் சீதையை தூக்குற காண்டி வர்றான். வனத்துல வந்து பாக்குனா அற்புதமான பஞ்சவடி என்ற குடிகளை அமைந்திருக்கின்றாள். ஆக அவளை அடைய வேண்டும் என்பதற்காக என்பது என்னவர் சென்றான் அப்படின்னா தன்னுடைய மாமனை கூப்பிட்டான். மாரீசன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அப்ப இவளை அடையணும்னா முதல் இங்க இருக்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்பணும். ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பத்தான் இவ்வளவு நம்ம தூக்க முடியும். இவன் கூட்டு அழகா இருக்கிறவளை விட்டுட்டு போலாமா? இவளை எப்படியாவது நம்ம கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு மாரீசனை அங்க போகச்சனா. மாரீசனாகப்பட்டவன் அந்த சீதைக்கு முன்னாடி அழகான புள்ளிமானாக போய் நின்றான். மானக்கண்டோடனே சீதாகப்பட்டவள் எனக்கு இந்த மான் தங்கமானா தெரிகின்
இயற்கைக்கு மாறாக ஜொலித்து கொண்டிருக்கிறது என்னமான். அப்ப இயற்கைக்கு மாறாக எது செயல்படுத்தினாலுமே அது வந்து தவறுதலா தான் இருக்கும். பிடிவாதம் செய்து கேட்டா அப்ப அந்த மானை தேடி செல்கின்ற பொழுது ராமர் அந்த மானை பின்தொடர்ந்தே சென்று விட்டார்.
அங்க இருக்குறது யாரு? லட்சுமணனும் சீதை மட்டும் அங்க இருக்கா. ஆக இன்னவரையும் அங்க அடிப்பி வைக்கணுமே, என்னடா முடி அப்படி பாக்குன்ற பொழுது அந்த பொய்யான மான் மீது அங்க அடித்து விடுறான் அன்பை. அன்பை அடித்த உடனே மாரீசனாக அப்படி எப்படி குரல் பலத்தான்? சீதா லட்சுமணா அபயம்னா ராமருடைய குரல் பலமாக. ஆக லட்சுமணனுக்கு இங்க கேட்டது ராம் அண்ணனுடைய குரல் போல. சீதையாகப்பட்டவள் அண்ணன் தன்னுடைய அண்ணனுக்கு தான் ஆபத்தை நீங்க போங்கன்னு சொல்றா. ஆனா லட்சுமணன் என்ன சொன்னா, என்னுடைய அண்ணனுக்கு எந்த ஆபத்து வந்துடாது, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது, நம்ம போக கூடாது, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்றா. சொன்ன பிறகு அவன் பிடிவாக மறந்த ஒரு அர்த்தத்தாலே, நீங்க சென்று போய் பாருங்க அண்ணனுக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே சரி என தவறுதலா பேசிவிட்டாள் சீதை. எப்படி பேசுறான்? தான் அண்ணன் இல்லாத இடத்தில் தான் பங்கு போட நினைக்கிறாயோ லட்சுமணா என்று தவறுதலா பேசிவிட்டாள். உன்னுடைய அண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்றேன், ஆனா அதையும் எதிர்பாராதவன் எங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்து வராது, என் பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறாயே, அப்பொழுது என்னை நீ தவறுதலா அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயோ அப்படின்னு சீதை கேட்டாள். தாயே, இதுவரையும் என் அண்ணன் மனைவி அண்ணி என்று கூட தங்களை உரைத்தது கிடையாது, அன்னையே தாயே என்றுதான் உரைதேன். எப்பொழுது நீங்களே இந்த வார்த்தை சொன்னீங்களோ, இனிமே இந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன், நான் போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு லட்சுமணன் சென்று செல்கின்ற பொழுது அண்ணன் செல்கின்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா லட்சுமணன் அந்த பரண அமைத்து இருக்கக்கூடிய அந்த குடிலுக்கு முன்னாடி இங்க பாருங்க மூன்று கோடு ஓட்டார் சத்திய கோடு. இந்த கோட்டை தாண்டி எதை தாண்டி இந்த கோட்டை தாண்டி நீங்க போயிடக்கூடாது, என்ன நடந்தோ இந்த கோட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கணும் சொல்லிட்டு தான் போயிடாரு. ஆனா அப்படி சென்ற பிறகுதான் ராமேஸ்வரன் அங்க வந்தான் சாமியார் கோலத்துல. சாமியார் கோலத்துல வந்து அந்த கோட்டை தாண்ட பார்த்தா ஆனா அங்க தீப்பற்றி எரிந்தது, தீயாக நெருப்பாக தோன்றியவுடன் ஆகா நம்ம உள்ள போக முடியாது போல, அந்த பெண்ணை எப்படியாவது வெளியில வர வச்சிடணும் அப்படின்னு நினைத்துதான் சீதையாகப்பட்டவளை வெளியில வர வைக்கிறான். அப்படி சீதையாகப்பட்டவள் வெளியில வர வைக்கின்ற பொழுது அந்த உண்மையான சீதையாகப்பட்டவள் அங்கே பூமிக்கு நெருப்போடு அம்சமா தோன்றினாள், உள்ளே சென்றாள். அங்கே பொய்யான சீதை அந்த இடத்துல தோன்றினாள். அந்த பொய்யான சீதையை தான் ராமேஸ்வரனாக அவன் கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருந்தாரு? அசோகவனத்துல. அசோகவனம்னா அது என்ன மரம்? இலங்கையில சிம்சுபா என்று சொல்லக்கூடிய மரத்தின் அடிமை. அப்படி ஒரு மரம், அப்படி ஒரு மரம், அந்த மரத்துக்கு பேர் சிம்சுபா. அந்த சீதைக்கு அருகாமை இருந்த தோழியாகப்பட்டவள் யாரு? அசுரர்கள் அரக்கியல் பக்கத்தெல்லாம் கொண்டு பாதுகாப்பாத்திருந்தான். அந்த திருச்சடை என்ற பெண்ணாகப்பட்ட யாருடைய மகள்? என்ன விபீஷணனின் மகள். என்ன விபீஷணனாகப்பட்டவன் நியாயமான வழியில போகக்கூடியவர். அவர் அங்கே இருந்தாலும் ராவணேஸ்வரன் இடத்துல இருந்தாலும் அவர் யார வழிபடுவார் தெரியுமா? மகாபிஷன் பெருமாளத்தான் அவர் வணங்குவார். அப்பேற்பட்ட நல்ல எண்ணம் என்ற பெண்ணிடத்திலே அடுத்தவர் மனைவி மீது ஆசை வைப்பது பாவம். இந்த ஆசை என்பது நம்மளுடைய வம்சத்தை குலநாசம் செய்ய போகிற அண்ணா வேணாம் என்று சொன்னாராம். என் உடன் பிறந்த தம்பி எனக்கே இப்படி எதிர்மாறா பேசுகிறாய் என்று விபீஷனை அப்பொழுதே அவன் பேச்சை தட்டி கழித்து விட்டான் ராவணனாகப்பட்டவன். அப்படி விஷயங்கள் உண்டு. ஆக அங்கே சென்றது பொய்யான சீதை. இப்ப நான் உங்களை கேக்குறேன், மகாபாரத போர் நடந்துச்சு, மகாபாரத போரில் வெற்றி அடைந்தது யார்? தர்மம். தர்மம் தான் ஜெயிச்சது. தர்மம்னா தர்மம் யாரு பக்கம் இருந்தது? எங்க பஞ்ச பாண்டவர் பக்கம் இருந்தது. அதான் நீதி நிலையோடு தர்மத்தோடு வழியிட்டார்கள். ஆனா கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர் இருமே சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கள் தான். ஆமா புரியுங்களா, எல்லாமே அண்ணன் தம்பி ஒரு சொந்த பந்தம் தான். தகப்பன் ஒன்று. நான் கேக்குறேன், இருவரும் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியமக்கள சண்டை ஏற்பட்டது, ஆனா கௌரவர்கள் நினைத்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பாக. எதனால ஜெயிச்சிருக்காங்க? எங்க கண்ணன் நடத்திய சூழ்ச்சிகள் எல்லாம் இல்லாம இருந்த கௌரவர்கள் தான் வென்றிருப்பார்கள். அப்ப சூழ்ச்சி எதுக்காக செஞ்சாரு? எடுக்க மாட்டீங்கள, தூக்கம் வருதா? அது சரி, போதும் போதும், இது ரெண்டுலயும் காப்பி பண்ணிக்கலாம்னா போ, நல்லா இருக்கு. என்னங்க? சரி, அப்ப அந்த இடத்துல என்ன நடந்த ஒரு விஷயம்? கண்ணன் இருந்தார், கண்ணன் இருந்தார், மகாவிஷ்ணு இருந்தார், அவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டே இருந்தது. போர்க்களத்துல ஒரு தலையை வெட்டி பலியிட்டார்கள், அது அரவானோட தலை. இன்னொரு தலையும் வெட்டி வச்சாங்க, அவன் தான் சொல்லுவாங்க பார்ப்பரியன் என்று சொல்லக்கூடிய தலை. அவ யார் அப்படின்னா பீமனோட பேரன், புரியுதுங்களா? அப்பேற்பட்டவன் தலை வைத்து இருக்கும் பொழுது அந்த தலை கேட்டுக்கொண்டதா, 18 நாள் போர் நடக்கின்றது, இந்த போரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. கடைசியாக 18 நாள் கழித்த பிறகு கண்ணன் போய் கேட்டாராம், 18 நாள் போரில் யார் சிறந்த வீராளி, எது ஜெயித்தது என்று கேட்டபோது அப்பதான் அந்த தலையாகப்பட்ட சொன்னதாம், 18 நாள் போர்லயும் யார் வீராளி சிறந்தவன் என்று சொல்லவே முடியாது, எல்லா இடத்திலையும் பார்த்தாலும் நீ ஒருவன் மட்டும்தான் காட்சி கொடுத்தாய், அதனால எப்படி போர் வந்து சிறந்த ஒருவனை தேர்ந்தெடுக்க முடியும், அதனால் நீ மட்டும்தான் எல்லா இடத்திலும் திருவிழா நடத்தி கொண்டிருந்தாரு அந்த தலையாகப்பட்ட பார்ப்பரியன் சொன்னானாம். ஆக மகாபாரத போர்லே கௌரவர்கள் ஜெயிக்காம போனதுக்கு காரணம் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல? இப்ப அதே மகாபாரத போர் நடக்கணும், பீஷ்மர் இடத்திலே 5 அம்புகள் உண்டு, அந்த 5 மட்டும் அவர் பயன்படுத்தி இருந்தார்னா
கௌரவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள். சரி, ஏன் அவர் பயன்படுத்தல? ஏன் அத தான் ஏன் கேக்குறேன். ஏன் என்ன கேட்டா? ஏன் கேட்டிங்களா? ஏன் கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, எனக்கு தெரியாம உடனே கேக்குறேன். எதுக்காக அவர் பயன்படுத்தவில்லை? ஒருவேளை மந்திரம் எதுவும் தெரியாம வந்திருக்கும். அணியிடத்தில் அவர்தான் அணிவகுத்து சென்றார். என்னுடைய இறப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல கர்ணனே போர் புரிய வரணும். அது வரைக்கும் நான் இருக்கும் வரைக்கும் கர்ணன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அவருடைய வேண்டுகோள். அப்படி இருக்கல, ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் போரோடைய வலிமையெல்லாம் பாண்டவர் அணிக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த போர் அப்படி கவர்ந்து ஒரு படையினர் எல்லாம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பதான் துரியோதனை கேட்டாராம், பீஷ்மர் பார்த்து, தாத்தா எப்பொழுதும் எங்க கூட இருந்தாலுமே ஆனா உங்களுக்கு எல்லாம் ஆசை பாசம்ல யார் மீது? பாண்டவர்கள் மீது அதிகம். அதனால நயவஞ்சமா செயல்படுறீங்க அப்படின்னு பீஷ்மரை பார்த்து துரியோதனை கேட்க, அப்பதான் நம்பிக்கை கெட்டவனே துரியோதனா, உனக்கு ஏன் நம்பிச்சு போடுவேன்? நான் வர்ற நேரத்துல நம்பிக்கை கட்டவனே துரியோதனன் இங்க நீட்டு இருக்கீங்க. ஐயா, என்னங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்க? பதில மட்டும் சொல்லுங்க. இப்ப பதில் அவர்தானே கேட்டாரு. கேட்ட கேள்வி அட்டல் நான்தே பதில மட்டும் சொல்லுமா? எங்க பீஸ்ம சொல்ல பேர் என்னதானே? பேரை பார்த்து இப்படி மறுபடி பேரந்தே அவே என்ன நம்ம வந்து போங்க. மைக்க 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 இல்ல, நல்ல காதியக்குது. எங்க இந்த பீஸ்மல அப்படி முதல்ல சொல்றாரு, எங்க போர் ஒவ்வொரு நாளும் பெருமை கொண்டு இருக்கிறதுனால 11 அக்ரோனி படை கௌரவர்கள் இடத்துல, வெறும் 7 அக்ரோனி படை பாண்டவர்கள் இடத்துல. அதனால அவர்கள் நம்மளை வெல்ல முடியாது என்பது பீஷ்மருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு விட்டானோ, இனிமே நாளைக்கு விடியல பொழுது நம் கைவசம் என்று சொன்னாதான் பீஷ்மர். நாளைக்கு பாண்டவர்கள் எல்லாம் அர்ஜுனனை அழிப்பேன் அப்படின்னு ஒரு காரணம் என்ன நினைச்சு பிரயோகப்படுத்தலோ காலையில வந்து போர்க்களத்துல நானே உங்கள்ட்ட கொடுக்குறேன் நம்பிக்கை இல்லாம. ஆமா, வாங்கிட்டேன். இது வாங்கிய நேரம் பார்த்து அர்ஜுனன் அப்பட்டவன் துரியோதனிடத்தில் பார்க்க செல்கிறான். அவனை வணங்குகிறான், பணிகிறான். அண்ணா, நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ணே, ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வாக்கு மூலமா என்ன கேட்டாலும் தரேன் சொல்லிருக்கீங்கல்ல. தர்றேன், உனக்கு தர்றாமவா? இந்த கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, தங்க அம்புகள். அது இல்ல, துரியோதன இந்த அம்புகள் ஐந்தும் எனக்கு வேண்டும் என்று அர்ஜுனன் அப்பட்டன் துரியோதன கேட்டானா. என வனவாசம் செல்லும் பொழுது அப்பேற்பட்ட எதிராளி முன்னாடி எப்படிலாம் இவங்க துன்பப்பட்டு வாழ்றாங்க. துரியோதனன் குடியில வைத்து அதை எதிராமல உட்கார்ந்திருக்காரு. இதை பார்த்து துரியோதனை போர் செய்ய ஒருவன் வர அவனை அடித்து துரியோதன உயிரை காப்பாற்றியது அர்ஜுனன். அதனால இவனுக்கு ஒரு ஆசை, தம்பி நீ இல்லைன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். அதனால உனக்கு என்ன வேணும்னாலு கேளு, நான் தரியல என்ற துரியோதன் சொல்ல உரிய நேரத்தில் கேட்டு வாங்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக இன்று வந்து கேட்டா அந்த 5 அம்புகளையும் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போனதுமே மறுநாள் விடிந்தது பீஷ்மர் பாக்கிதான் போர்க்களத்துக்கு தயாராகிறார். உயிர் போயிருக்கணும். ஆமா, துரியோதனுடைய உயிர் அப்பவே போயிருக்கும். காப்பாத்தினது யாரு? அர்ஜுன தான் காப்பாத்தினார். பீஷ்மர் கேக்குதா, துரியோதனா எடுத்து வா அம்புகளை, இன்று நான் போர்க்களத்தில் பயன்படுத்த வேண்டும். இல்லை தாத்தா, சொன்ன பதில் இல்ல. எங்க அப்ப அர்ஜுனன் வாங்கி சென்றான். ஏன்? ஏற்கனவே செய்து கொடுத்த வாக்கு அதனால கேட்டான், கொடுத்துட்டேன். நம்பிக்கை கேட்ட துரியோதனா, என்றாவது ஒரு நாள் எங்களை நம்பணும். முதல்ல விதுரனை நம்பல, அதனால வில்ல உடைச்சான். பிறகு என்னை நம்பல, வில் அம்பு பறிபோனது. ஆனா இந்த இடத்துல யாரை தான் நீ நம்ப போகிறாய்? இனிமே தர்மம் வழியில் நடக்கும் போராகப்பட்டது என்று பீஷ்மர் சொன்னாராம். அவர் வச்சிருந்த அம்பு பயன்படுத்தாத காரணம் அர்ஜுனப்பட்டவன் துரியோதன இடத்திலிருந்து தன்னுடைய பாட்டன் மீது வைத்திருக்கூடிய நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினாலதான், அன்பத்தன்னை ஒரு காரணத்தினால் அன்னைக்கு பாண்டவர்கள் வென்றார்கள், கௌரவர்கள் தோற்றார்கள். கண்டிப்பா நிறைய சொல்லுங்க.
என துரியோதனன் மிகப்பெரிய ஒரு வீரன், 16,000 யானைகள் பலம் கொண்ட வீரன் அவன் மட்டும்தான். அப்பேற்பட்ட பீமனாபடன் நினைச்சான், எனக்கு சரி சமமா போரிடக்கூடிய துரியோதனன் தான். அதனால்தான் இருவர் பலமும் சரியாகனால ஒருவர் ஒரு மோதிக்கொண்டார் தவிர மற்ற 4 பேருடையும் துரியோதனன் போருக்கு வரவே இல்லை. அவர் இம்படித்தான கணக்கே கிடையாது, அந்த அளவுக்கு வாங்கக்கூடியவர். இந்த மாப்பிள்ள பேர் சீக்கிரமா சொல்லுங்க. சுமக்க சுமக்க கொடுப்பாரு, சீக்கிரமா சொல்லுங்க. இதெல்லாம் கேக்குறியம்மா, நல்லா சம்பாதிக்கிறாரா, அரசாங்க உத்தியமா, நல்ல குடும்பமா, நல்ல வேலை வைக்கிறாரா, நல்லா படிச்சிருக்காருன்னு கேக்குறியே. பார்க்க கூடிய மாப்பிள்ள குடிக்காத மாப்பிள்ளையான்னு கேட்டியா? அவன் குடிச்சிருந்தா படிச்சவரன் சம்பாதிக்கிறது, அவன் குடிச்சவனா இருந்தாலும் சரி வேற மாதிரி எண்ணத்துல இருந்தாலும் என்னைய கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு மாத்திருவீங்களோ? அந்த அளவுக்கு நான் மாத்திக்கிறேன். மாத்துங்க. இல்ல இல்ல, என்னைய கட்டணும் மட்டும் நான் மாத்திக்கிறேன். கட்ட போறீங்க, கட்டி ஒண்ணு வைக்க போறேன், கட்ட போறீங்க, கட்டி ஒண்ணு வைக்க போறேன். ஒருவர் மேல் வேறு
ओडोड़ी आ